ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம 2ஆம் வகுப்பில் ஔவையார் எழுதிய கொன்றை வேந்தன் செய்யுள் பகுதியை தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ், வாங்க நாம ஜாலியாக படிக்கலாம். குட்டீஸ், இந்த கொன்றை வேந்தன் செய்யுள் பகுதியை நாம பொருள் உணர்ந்து படிக்கலாமா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், நம்முடைய தந்தையும் தாயும் கண்முன்னே காணும் தெய்வங்கள். ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகு, குறையாத ஆர்வமே முன்னேற்றம் தரும். எண்ணும் எழுத்தும் கண் எனத்தகும், கணித பாடமும் மொழி பாடமும் இரு கண்கள் போன்றவை. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, நாம் சேமித்து வைக்கக்கூடிய பொருட்களை விட கல்வியே உண்மையான செல்வம். தீரா கோபம் போராய் முடியும், நெடுநாள் கோபம் சிக்கலில் முடியும். அதனால் நாம் கோபத்தை உடனே மறந்துடணும், அப்படித்தானே குட்டீஸ்? நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும், இணக்கம் இல்லாத நட்பு துன்பம் தரும். நுண்ணிய கருமம் எண்ணி துணி, சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும். பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர், தீமை தரும் எல்லாவற்றையும் நாம் தவிர்க்க வேண்டும். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், அமிழ்தம் போன்ற அரிய உணவாயிருந்தாலும் பகிர்ந்து உண்ண வேண்டும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், செயல்களுக்கு ஏற்பவே விளைவுகள் இருக்கும். என்ன குட்டீஸ், உங்களுக்கு பொருள் புரிஞ்சுதா? இப்போ நாம் இந்த செய்யுள் பகுதியை பாடலா பாடலாமா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு, என்னும் எழுத்தும் கண் எனத்தகும், கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, தீரா கோபம் போராய் முடியும், நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும், நுண்ணிய கருமம் எண்ணி துணி, புல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர், மருந்தே ஆயினும் விருந்தோடு உன், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். என்ன குட்டீஸ், இந்த பாடலை நீங்கள் மீண்டும் மீண்டும் பாடி மகிழுங்க, அப்போதான் கொன்றை வேந்தன் செய்யுள் பகுதி உங்களுக்கு நல்லா நினைவில் இருக்கும். பாய் குட்டீஸ், நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.